எதிரிகள் நினைச்சா சிரிப்பு வருது. இஸ்லாத்தை அழிக்கணும்னு எவ்வளோ காலமாக பாடுபட்டுருக்கிறானுங்க, அதுக்காக எவ்வளோ படங்கள் எடுத்தீங்க, எவ்வளோ கோடிகளை செலவழிச்சிங்க, கிறுக்கு பயலா யாராவது ஏழைகளுக்காக அந்த காசை கொடுத்துருந்தா அவன் தின்னுட்டு போய் உனக்காக பிரார்த்தனை கூட செஞ்சுருப்பான் கடவுள்கிட்ட, இவனுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும்னு. ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை அழிக்கணும்னு கோடி கோடியாக செலவழிக்கிறீங்க, கோடி கோடியாக கருத்துக்களை எழுதுறீங்க, இரவு ஃபுல்லாக தலையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறேன், இந்த கருத்தை சொன்னால் இஸ்லாத்தை இழிவுபடுத்துவானா, இந்த கருத்தை சொன்னால் இஸ்லாமியர்கள் பயப்படுவார்களா, இந்த கருத்தை சொன்னால் இஸ்லாத்தை விரும்புகின்றவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் போகாமல் இருப்பார்களா. யோசித்தேன், துப்பாக்கின்னு எடுத்து பார்த்த இல்லை, பர்ஹானா புர்கா எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ இஸ்லாத்துக்கு நீ எடுக்கிற படத்தினால புந்தகம் பாதிப்பு வருதா, அல்ல இஸ்லாம் அழிந்து போகாமல் இன்னும் வளர்ச்சி காண்கிறதான்னு கேட்டால், உலக கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா 2019 இருந்ததை விட 2030 வருகிற போது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தாறுமாறாக இருக்கும், கிட்டத்தட்ட உலக ஜனத்தொகையிலேயே 26 முதல் 30 மடங்காக சதவீதத்தில் உயர்ந்து விடுவார்கள். இஸ்லாத்தை எவ்வளவுதான் அழிக்க நினைச்சாலும் 2010 வந்து 159 கோடி 97 லட்சம் பேர் இருந்தாங்க இஸ்லாமியர்கள், 2020 வந்து 190 கோடி 71 லட்சம் அளவுக்கு உயர்ந்திருக்காங்க, 2030 220 கோடி 92 லட்சம் அளவுக்கு உயருவாங்க. இந்த படங்கள் சினிமாக்கள் எல்லாம் மூலம் வளர்ந்தது இதுதான். 2050 276 கோடி 14 லட்சத்தி 80,000 பேர் வரை இஸ்லாம் உயர்ந்திருக்கும்னு ஒரு சாதாரண கணக்கு தான் சொல்கிறாங்க, இதை விட அதிகமாகலாம், ஏன்னா நீங்கள் படங்கள் எடுக்க 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 இதை விட அதிகமாகலாம். அப்போ என்ன பொருள், நீங்கள் அவ்வளவு படமும் அவ்வளவு கட்டுரைகளும் அவ்வளவு ஆக்கங்களையும் வெளியிட்டு இஸ்லாத்தை கேவலப்படுத்த நினைக்கிறீர்கள், ஆனால் இஸ்லாம் வளர்ந்துருப்போதே? உண்மை ஒன்றை தெரிஞ்சுக்க, உண்மை அழிந்து போகாது, உண்மை வளர்ச்சி காணும். ஒரு கட்டத்தில் மட்டும் பொய் மேலோங்கி இருக்கும், எப்போ வர சொல்லுவாப்போம், உண்மை வெளிப்படுத்தப்படும் வரைக்கும். அதனால் நீ 1000 படம் எடுத்து 1000 ஆக்கங்களை வெளியிட்டாலும் அதை மக்கள் தேட ஆரம்பிப்பாங்க. இவன் சொன்ன மாதிரி புர்காவில் சொல்கிற மாதிரி இதாங்கிறது இஸ்லாமியர்கள் இப்படித்தான் செய்திருக்கிறார்களா தேடி பார்ப்பாங்க. இல்லையே, 4 மாதம் 10 நாள் இருண்ட வாழ்க்கை கிடையாது, தன்னுடைய தேவைகள் நிறைவேற்ற வெளியிலெல்லாம் போகலாம்னு குரான் சொல்கிறது. பர்ஹானா ஒரு விதவை பெண், தன்னுடைய குழந்தையை பாதுகாக்க தொழிலுக்கு போனால் காரி துப்புற மாதிரி படம் எடுத்து வச்சிருக்கான் சமுதாயம். அந்த பெண்ணு தொழிலுக்கு போனால் அந்த சமுதாயம் காரி துப்பு தான், இப்படியெல்லாம் பேசலாமான்ட்டு தன் பாதுகாப்புக்காக இஸ்லாம் போட்ட வரம்புகளை நீ அத்துமீறி விமர்சனம் செய்கிறாய். நெல்சன் என்கிற ஒருத்தன், அவர் வந்து ஒரு நாஸ்திகர், அவனுக்கு எதுக்கு மத ரீதியான படம்னு தெரியல, இஸ்லாத்தை அழிக்கத்தானே, இஸ்லாத்தை கேவலப்படுத்தத்தானே. அப்போ அந்த பெண் தன்னுடைய அபாயாவை தன்னுடைய புர்காவை கலட்டுவது, இஸ்லாத்தை கலட்டி விட்டு போனால்தான் முன்னேறலாம்ங்கிற மாதிரி நீ காட்டுற. இஸ்லாம் என்றால் ஒரு இருட்டறை வாழ்க்கையை போன்று காட்டுகிறாய், இஸ்லாம் என்றால் ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை போன்று காட்டுகிறாய், அந்த புர்காவை போடுவது உங்கள் வாழ்க்கையை மூடுகிறது என்று காட்டுகிறாய், பெண்களுக்கு ஒரு ஒழுக்கமிக்க வாழ்க்கையை தான் தருகிறது அப்படிங்கிறத நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிற போது புரிஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள், நீ பேசின நீ நடித்து போடுகிற புர்கா என்ற படத்துக்கு எதிராகவே அண்மையில் வெளியிட்டிருந்தாங்க சபரிமாலா என்று சொல்லக்கூடிய, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னென்னா எல்லா இடத்திலும் கிடைக்காத அந்த பெண் உரிமை பெண் பாதுகாப்பு இஸ்லாத்தில் கிடைக்கிறத அவங்களே சொல்கிறார்கள். எத்தனை அமெரிக்க நடிகைகளை சொல்லலாம், எத்தனை தமிழ்நாட்டு நடிகைகளை சொல்லலாம், எவ்வளோ பேர் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. நீ சொல்கிற இருட்டறை வாழ்க்கையை நம்பியாக வராங்க படிக்கிறாங்க அப்படி கிடையாது, இஸ்லாம் என்ற ஒரு அழகான வாழ்க்கையே, பெண்ணினுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது நினைக்கிறீங்க. நீங்கள் இன்னைக்கு நேற்று தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணுறீங்க, இந்த திட்டமெல்லாம் அப்போ தானே போடுறீங்க. நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லுகிற போதே அப்போ இருந்தாங்க உன்னை விட பெரியவர் எதிரியெல்லாம், அவனை இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்கணும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரிஞ்சான். அபூஜகல்னு ஒருத்தன் இருந்தான் பாரு, அவன் முகம்மதுடைய சொல்லை கேட்காதே, முகம்மதுக்கு பைத்தியம், அவர் கவிஞர், அவர் ஏதோ உளறுகிறார், சூனியமாக இருக்கிறது அந்த பக்கம், என்னுடைய மனைவியே என்னுடைய பெண்களே நீங்கள் யாரும் போக வேண்டாம், பிள்ளைகள் அனுப்பாதீங்க, முகம்மதே கொல்ல வேண்டும் என்று அப்போதே கங்கணம் கட்டி கொண்டு தெரிஞ்சவன் அபூஜைகள் உத்பா போன்ற பெரும் எதிரிகள். அவனுங்களாலே முடியலை சில்லற பய, நீங்கள்லாம் நினச்சா அழிகலாமா, முடியாது. அன்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி போறப்பட்ட விதை தாண்டா இன்னும் பல கோடி பேருக்கு சென்றடைந்திருக்கிறது. நீங்கள் எத்தனை படம் எடுத்தாலும் இங்கே இஸ்லாம் அழிய போகிறதில்ல, இஸ்லாம் வளரும். காரணம் மக்கள் தேடுவாங்க எது உண்மை, இவன் சொல்கிற மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி இஸ்லாம் இருக்குதான்னு தேடுவாங்க. உனக்கு எதிராக நாங்களை மாதிரி எவ்வளோ பேர் பேசுவார்கள், அதை கேட்பார்கள் மக்கள், அப்படி இல்லையாமே அப்போ இவன் பொய்யனா. யோசிப்பாரு, ஒருவனை நீ கள்ளன் திருடன் என்று சொல்கிற போது மக்கள் அவரிடத்திலே வெறுப்பை காண்கிறார்கள், பிறகு அந்த நபர் அந்த குறித்த மக்களோடு பழகிறார்கள், நல்லவர்களாக நல்லவர்கள் என்று அந்த மக்களுக்கு தெரிய வருகிறது, அப்போ அந்த வெறுத்ததை விட அதிகமாக நேசம் வரும். இதுதான் இஸ்லாத்துக்கு இன்னைக்கு நடக்குது. இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கணுங்கிறதுக்கு 1000 கருத்துக்கள் 1000 விமர்சனங்களை செய்றீங்க, ஆனால் மக்கள் படித்து பார்க்கிறார் இஸ்லாத்தை, ஓஹோ இஸ்லாத்து அப்படி இல்லையே தெரிஞ்சுக்கிறாங்க, உடனே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இஸ்லாத்தை தழுவ காரணமே உன்னை போன்ற இது போன்ற படங்கள் உருவாகுவது தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட ரீதியாக நீ இன்னும் படம் எடு, இன்னும் உருவாக்கு, இன்னும் கேவலமாக சித்தரி, அதை பார்த்த மக்கள் உண்மை எதுவென்று தேட ஆரம்பிப்பாங்க.
இஸ்லாத்தை நோக்கி தான் வருவார்கள். பெர்னான்சோ சொல்வது போன்று இன்னும் சற்று காலத்தில் 2050 ஆண்டுலாம் இந்த உலகத்தை இஸ்லாம் ஆளுமென்றார்கள். அதுதான்டா நிஜம். இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க, இஸ்லாம் உலகம் அழிகிற வரைக்கும் அழியாது. இன்றைக்கு இஸ்லாம் இல்லாம போது அன்னைக்கு உலகமே இருக்காதுரா. இறுதி நாள் வரும் வரைக்கும் இஸ்லாம் மேலோங்கி இருக்கும். இஸ்லாத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. உயிர்கள் பறித்து நீங்க எத்தனை பறிக்கிற மாட்டிறச்சி வச்சிருந்தான்னு சொல்லி அத்தனை சங்கிகள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இஸ்லாமியர்கள் அழித்தார்கள், பயந்தார்களா, மாடு சாப்பிடாமல் போனார்களா? இல்லையடா. உன்னை கண்டு அஞ்சுவதற்கு, உன்னை கண்ட ஒரு அடிமைக்கு அஞ்சிய கூட்டம் அல்ல, எல்லாம் அல்ல, எஜமான் அல்லாஹுவுக்கு பயந்து வாழ்கிற கூட்டம். அதனால் அழிக்க முடியாது. அவனுடைய கொள்கை, அவனுடைய சித்தாந்தம் அழிக்க முடியாது. அது இருட்டறை வாழ்க்கைன்னு கேட்டால் இல்லவே இல்லை. ரசூலுல்லாவுடைய காலத்தில், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் பெண்கள் சாதாரணமாக வெளியில் போயிருக்கிறாங்க. என்னன்னா, வரும் இன்னொரு திருமணத்திற்காக, இன்னொரு கணவனுக்காக உனக்கு கட்டுப்படுத்தி 4 மாதம் 10 நாள் எனக்கு எதுவும் இல்லை, அவருடைய குழந்தையை நான் சுமக்கலைன்னு காட்டுறதான். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி காட்டலாமே அப்படின்னு அந்த படத்தில் காட்டுவான். டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிறது மனுஷனை டெஸ்டடா, அதில் 1000 தவறு வரும். எத்தனை கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு, காசு கொடுத்தா மாற்றிடலாம், தவறு இழைத்திட முடியும். அப்போ இதனால் 4 மாதத்திலேயே வயிற்றில் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அடையாளம் தெரிஞ்சிடும். அப்போ அந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மற்ற கணவர் திருப்தியாக முடிப்பார். நீ சொல்கிற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டு, அது யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம், நாளைக்கு சயின்ஸ் மாறலாம், அதில் கோளாறு இருக்கிறதாக சொல்லலாம், அல்லது ரிப்போர்ட் வந்ததுக்கு பின்னாடி அந்த ஹாஸ்பத்திரிலேயே ரிப்போர்ட்டை மாற்றி வச்சுட்டு அந்த டாக்டர்னு சொல்லலாம், 1000 பிரச்சனை. ஒரு ஒழுக்கமிக்க வாழ்க்கைக்காக வேண்டி வித்திருவது தான் 4 மாதம் 10 நாள். ஒரு ஆண் பெண்ணை திருமணம் முடிக்கிற போது அந்த ஆண் அந்த பெண்ணை திருமணம் தீண்டுவதற்கு முன்னாடி இறந்து போனால் இதாகவே கிடையாது. அந்த படத்தில் ஏதோ இதாக இருக்கணும் போல காட்டுறான். நம்ம உண்மை என்னவென்றால், இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறது நீங்கள் 1000 படம் எடுங்க, ஆனால் இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். பல செய்திகள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு சென்றடைய ஷேர் பண்ணுங்கள்.